தலைப்புச் செய்திகள். இந்திய விமானப்படைக்கு 48,000 கோடி ரூபாய் மதிப்பில் 83 தேஜஸ் லகுரக விமானங்களை கொள்முதல் செய்யும் ஒப்பந்தத்திற்கு பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். டிஜிட்டல் முறையில் நடைபெறும் கடன் திட்டங்களின் செயல்பாடுகளை முறைப்படுத்த செயற்குழுவை அமைத்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி. அங்கன்வாடி மையங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாட்டின் எந்தவொரு பகுதிகளிலும் வானொலி நிலையங்களை மூடும் எண்ணமில்லை. ஊடக செய்திகளுக்கு பிரச்சார் பாரதி மறுப்பு. பயங்கரவாதத்திற்கு கியூப அரசு துணை போவதாக அமெரிக்கா அறிவிப்பு. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் சௌரவ் வர்மாவை தோற்கடித்த கிடாம்பி ஸ்ரீகாந்த் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.